இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பிரியா வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஜீவாவும் போய் டேபிளில் போய் சாப்பிட உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக எல்லாம் இருக்குது, பாஸ்தா, காலிஃப்ளவர், அது இதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கவும் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு. இப்போ தான் பிரியாவுக்கு டவுட் வருது, நம்ம வந்து சும்மா கூலும் களியும் தான் வச்சோம், இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு, வேறு என்னென்னவோ சொல்கிறாரு, எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு, இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து டேபிளில் பார்க்குறாங்க. எல்லாமே சாப்பாடு அவர் சொன்ன மாதிரி இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தா காவ்யா நின்றுட்டுருக்க போகிறாங்க. காவ்யா தான், நீ தான் இதெல்லாம் சமைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஆமாக்கா நான் தான் சமைச்சேன் அப்படின்னு அவங்க வந்து எதார்த்தமாக சொல்ல உடனே இப்படியே வந்துட்டு, இவன் யார் நம்ம ஜீவாவுக்கு வந்து சமைச்சு போட அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கோவம் வந்து தலைக்கு உச்சிக்கு ஏற, அதையும் இவர் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு வேற என்னை வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டு ஜீவாவுக்கு பிடிச்சதெல்லாம் இவளுக்கு தெரியுது, இவளுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து ஜீவா பண்ணுறாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கேன், நான் எதுக்கு பொண்டாட்டின்னு வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போயும் வந்துட்டு தப்பாக தான் பிரியா வந்துட்டு கணக்கு போட்டு அதை வந்து காவியா மேலேயும் காட்டுறது, ஜீவா மேலேயும் காட்டுறது, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி மட்டமாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஒரு எபிசோட் தான் இன்னைக்கு போக போகுது. இன்னைக்கு எபிசோட் இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை, நீங்கள் இன்னைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.